A ver, una cuerda para de cámara. அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் சோல்கர் சோலார் இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்தவர்கள். நேர்களே, உங்களின் பேராதரவோடு இந்த நிகழ்ச்சி இன்னும் சில தினங்களில் 100வது நாளை எட்ட இருக்கின்றது என்பதை மீண்டும் இந்த தருணத்திலே பெருமையோடு சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணமான அத்துணை நேயர்களுக்கும் இந்த தருணத்திலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். நேர்களே, நான் தொடர்ந்து சொல்வது போல் தொடர்ந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் இந்த அரங்கத்திலே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய ஊடகங்களில் பிரதானமாக இன்றைய ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவினுடைய தலைவர் நிதின் கட்கரியின் மீது சுமத்தி இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவிலே நீர்ப்பாசன திட்டத்தில் ஊழல், பெரிய அளவிலே ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அதில் நிதின் கட்கரிக்கு தொடர்பு இருப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் சில ஆதாரங்களை வெளியிட்டு மிகப்பெரிய அளவிலே ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தருணத்திலே நாம் ஏற்கனவே சில விஷயங்களை இந்த அரங்கத்தில் விவாதித்திருக்கின்றோம். அதை உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன். முதலில் ராபர்ட் வதேரா நம்முடைய சோனியா காந்தி அவர்களுடைய மருமகன், பிரியங்கா காந்தியினுடைய கணவர், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதைத் தொடர்ந்து மத்திய சட்ட அமைச்சர் சல்மான் குர்ஷித் மீதான ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இதைத் தொடர்ந்து பாஜக காங்கிரஸ் மீது மிக கடுமையான தன்னுடைய விமர்சனங்களை இன்னும் அதிகப்படுத்தியது. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய குற்றச்சாட்டை அடிப்படை ஆதாரமாக வைத்து சல்மான் குர்ஷித் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை கூட பாஜக முன்வைத்தது. இப்படி பரபரப்பாக பாஜகவும் காங்கிரஸும் பரஸ்பரம் மாற்றி மாற்றி இரண்டு பேரும் இரு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருந்த ஒரு சூழலில் இன்றைக்கு பாஜகவின் மீதும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். பாஜக தலைவர் நிதின் கட்கரியின் மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் பாஜகவின் மீது தங்களுடைய தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்றது. இன்றைக்கு இதெல்லாம் போதாது என்று இன்றைக்கு புதிதாக ஒருவர், ஒய்பி சிங் என்ற ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய நண்பர் இவர், அவர் இன்றைக்கு கெஜ்ரிவாலின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். இவருக்கு நான் நிறைய ஆதாரங்களை கொடுத்திருந்தேன். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில், குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பாசன தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளில் நான் சரத்பவாரின் பெயரையும் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்திருந்தேன். அதை ஏன் அவர் மறைத்துவிட்டார், அவர் ஒரு ஹிட்லர் போல் செயல்படுகின்றார் என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார். மறுபுறம் சல்மான் குர்ஷித் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசில் சட்ட அமைச்சராக, நேர்களே சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் மிக பகிரங்கமாக அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் மீது கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார் என்று சில ஊடகங்களில் வெளிவந்த செய்தி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்னுடைய பேனாவில் மைக்கு பதிலாக இரத்தத்தை நிரப்பக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்று அவர் பேசியதாக ஊடகங்களில் வந்த செய்தி அடுத்த கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. நாம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம்? தொடர்ச்சியான ஊழல் குற்றச்சாட்டுகள், குற்றச்சாட்டு வைப்பவர் மீது இன்னொரு குற்றச்சாட்டு, இதுபோன்ற ஒரு சூழலில் இது குறித்த ஒரு விவாதத்தை இன்றைக்கு நாம் நிகழ்த்த இருக்கின்றோம். நேர்களே, நம் மத்தியில் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தமிழ் தேச பொதுமை கட்சியினுடைய தலைவர் மணியரசன், பே மணியரசன் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கின்றார். முனோர் பாஷா, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான முனோர் பாஷா அவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். பாஜகவினுடைய துணை தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் நம் மத்தியில் வந்திருக்கின்றார். நேர்களே, இவர்களோடு மட்டுமல்ல உங்களோடும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தொலைபேசி மூலமாக நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களோடும் இணைந்து இந்த விவாதத்தை தொடங்குகின்றேன். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியை முனோர் பாஷாவிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், தொடர்ச்சியாக காங்கிரஸ் மீது ஊழல் 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 என்று ஒரு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் இன்றைக்கு பாஜகவினுடைய தலைவர் நிதின் கட்கரியின் மீதான இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் எப்படி பார்க்கின்றது? அதாவதுங்க, காங்கிரஸ் கட்சியின் மீது, காங்கிரஸ் அமைச்சர்கள் மீது கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் பாரதிய ஜனதா உடனே அந்த அமைச்சர் பதவி விட்டு விலக வேண்டும். கெஜ்ரிவாலுடைய குரலாக பாரதிய ஜனதா ஒத்து ஊதி கொண்டிருந்தது. எங்களை பொறுத்தவரை கெஜ்ரிவால் சொல்வதெல்லாம் வேதவாக்கு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் தங்கள் மீது இன்றைக்கு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதே, காங்கிரஸின் மீது, காங்கிரஸ் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்ற பொழுது காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்று கூக்குரல் எழுப்புகின்ற பாரதிய ஜனதா கட்சியினர் அவர்களுடைய தலைவர் நிதின் கட்காரியின் மீதே இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டை கெஜ்ரிவால் பகிரங்கமாக சாட்டியிருக்கிறார். நாங்கள் எங்கள் அமைச்சர்கள் மீது அப்படி குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்ற பொழுது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நான் பதவி விலக தயார் என்று சல்மான் குர்ஷித் பகிரங்கமாக அறிவித்தார். அன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளாமல்
கெஜ்ரிவால் உடைய குற்றச்சாட்டிற்காக அவர் அமைச்சர் பதவியை விட்டு விலக வேண்டும் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சியினர் இன்றைக்கு அவருடைய தலைவர் நிதின் கட்காரி 100 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக வாங்கி இருக்கிறார். மராட்டிய மாநிலத்தில் நடந்த நீர்ப்பாசன பிரச்சனையிலே 54,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது. அதற்கு நிதின் கட்காரியும் ஒரு காரணம் என்று கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். கெஜ்ரிவாலையும் சரி அல்லது அண்ணா ஹசாரேவும் சரி அல்லது பாபா ராம்தேவையும் சரி ஆதரித்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் கடைசியாக அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்த பொழுது இதே கெஜ்ரிவால் தான் உடன் இருந்தார். அந்த மேடைக்கு சென்று நிதின் கட்காரி தான் அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார். ஆக இவர்களே உருவாக்கிவிட்ட அந்த கெஜ்ரிவால் கூட்டம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழில் ஒரு பழமொழி சொல்வது போல் வளர்த்த சொல்லியிருக்கின்றீர்கள். தமிழிசை எந்த அளவிற்கு மாறுபடுகின்றார் என்பதை கேட்போம். அதற்கு முன்பாக நேர் ஒருவர் இணைப்பிலிருக்கின்றார். தொடக்கத்தில் இருந்து அவரின் கருத்து. வணக்கம் சத்யம். சத்யமே வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வேளச்சேரியிலிருந்து ராகவன் பேசுறேன். வேளச்சேரியிலிருந்து ராகவன், சொல்லுங்க ராகவன், உங்களுடைய கருத்துக்களை. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலோட மலிவான ஊடக விளம்பரம் தான் இத வந்து காட்டுது என்னோட கருத்து. ஏன்னா அவர் வந்து எல்லாருமே பிஜேபியோட பேக்ரவுண்ட்ல பேசுறான்ற மறைக்கிறதுக்காக தான் பிஜேபி தலைவர்கிட்ட இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒண்ணு அண்ணா சாராயோட டிராமா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணா சாராய் டம்மி ஆயிட்டாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இன்னைக்கு வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வராரு. ஏன்னா அவர் ஃபுல்லா வந்து அவரோட தாக்கம் ஃபுல்லா தேசிய அரசியல் நோக்கிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்திய மக்கள் வந்து யாரும் முட்டாளாக முடியாதுங்க. இவரோட டிராமா இவரோட இதுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்க. ஆமா, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சல்மான் குர்ஷித் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் உட்பட இவர் வைத்த எந்த குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல நிதின் கட்காரி மீது வைத்த குற்றச்சாட்டுகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறீங்களா? அதாவது காங்கிரஸ் தலைவர்களோட மட்டும் கிடையாதுங்க. நான் சொல்றது என்னன்னாக்கா காங்கிரஸ் தலைவரோட செய்த குற்றச்சாட்டுகள் வந்து உண்மை இருக்கலாம், சரிங்களா? அதாவது இவர் வந்து காங்கிரஸ் பிஜேபியோட சார்ந்தவர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை மறைப்பதற்காக இப்படி சொல்லிருக்கிறார் அப்படிங்கிறீங்க. அதை மறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நிதின் கட்காரி மாதிரி குற்றச்சாட்டு எழுதி. நன்றி ராகவன், உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேர் வணக்கம் சத்யம். சத்யமே இணைப்புக்கு வந்துட்டீங்க. எங்க இருந்துங்க? அரசாங்கம் சிபிஐ சுப்ரீம் கோர்ட் இவங்கெல்லாம் என்ன பதவியில் இருக்காங்க சார்? பதவியில் இருக்கும் போது சிபிஐ வழக்கு தாக்கல் பண்ணுவதில்லை, குற்றப்பதிவு தாக்கல் பதவி போன பின்னாடி செஞ்சு என்ன சார்? சிபிஐ மேலதான் சரியில்லை சார். இந்தியாவில் சிபிஐ நீதிமன்றங்கள் போன்ற நீதியை நிலைநாட்ட வேண்டிய அமைப்புகள் ஆட்சியாளர்களுக்கு துணை போவதாக சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்துக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். சொல்லுங்க தமிழிசை, எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இவர்கள் பதவி விலகவும் மாட்டார்கள். எதிர் வந்தவரே என்னோட தொகுதிக்கு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ கூலிப்படை தலைவனை போல சட்ட விதிமுறைகளை ஒரு சட்ட அமைச்சரை மீறுவார். ஆனால் நிதின் கட்கரியோ யோகியமா என்று கேட்க, ஆமா யோகியம் தான் சொல்றேன் இது வரைக்கும். இல்ல நான் பதில் சொன்னீங்கல்ல, அதாவது குற்றச்சாட்டு நேற்று அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிற மாதிரி மலையளவு குற்றச்சாட்டு சொல்வார் நினைச்சோம். மடு அளவிற்கு கூட குற்றச்சாட்டு இல்லை, புது குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை. ஒரு வாரமாக சொல்லி கொண்டிருப்பது தான் ஏதோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பத்தி சொல்றாங்களே, மகாராஷ்டிரா பிஜேபி ஆளுகிறது அப்படி ஒருவர் என்று சொல்லும் பொழுது அங்கே மகாராஷ்டிராவில் ஆண்டு கொண்டிருப்பது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. அதனால் என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் அதில் இவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஆனால் நான் இங்கே சொல்வது என்ன, அவருடைய குற்றச்சாட்டையே காங்கிரஸோடு கைகோர்த்து கொண்டுதான் ஊழல் செய்கிறார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அங்கே நிதின் கட்கரி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு ஒன்று இரண்டு குற்றச்சாட்டு நான் தெளிவாக சொல்றேன். இவங்க சொல்ற மாதிரி பொத்தாம் போதுவாங்க. இன்னொன்றை சொல்கிறேன், குற்றச்சாட்டு காங்கிரஸ் அரசின் மீது நிதின் கட்கரி கெஜ்ரிவால் மட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் சொல்லவில்லை, நாள்பட வரிசையாக இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்து இவர்களது இரண்டு அமைச்சர்கள் சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். என்ன குற்றச்சாட்டு? 100 ஏக்கர் நிலத்தை அபகரித்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதில் அழகாக சொல்லி இருக்கிறார், நாங்கள் முறைப்படி 5 முறை டெண்டர் போட்டு, அதுவும் யாருக்காக? விவசாயிகளுக்காக பயன்பட வேண்டிய நிலம் விவசாயிகளுக்கு மட்டுமே பயன்படுவதற்காக ஒரு கூட்டுறவு சங்கம் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் அங்கே இவர்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று ஒரு குற்றச்சாட்டு. அதில் அங்கே உள்ள நிறுவனங்களை சொல்கிறது, எந்த அளவிற்கு தண்ணீர் நிதின் கட்கரி அவர்களின் துறைக்கு கொடுக்கப்பட்டது என்றால் 0.8.
அதாவது 1% தண்ணீர் தான் கொடுக்கப்பட்டது. அதுவும் மகாராஷ்டிரா கவர்மெண்டோட நீர்நிலை பாலிசி கொள்கையின் அடிப்படையில். அப்பொழுதுதான் உருவாகி வரும் பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. இதுல எங்க ஊழல் இருக்கிறது? எல்லாவற்றிற்கும் கணக்கு இருக்கிறது. இங்க இவர்கள் சொல்கிறார்கள், நான் கேட்கிறேன் நிலக்கரி ஊழலை பற்றி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் இன்னும் ஒரு மணி நேரம் நேரம் இருக்கிறது, நிதானமாக விவாதிக்கலாம். நிச்சயமாக அஜய் சன்சேத்தியை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கின்றது. கட்கரினுடைய மிக நெருங்கிய நண்பர் இவருக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அத்துணை இல்ல நிஜமா நாம் அதையும் பேசலாம். அதற்கு முன்பாக அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் தொலைபேசி மூலமாக நம்மிடம் நீண்ட நேரமாக இணைப்பில் காத்திருக்கின்ற அவருடைய கருத்தை கேட்கலாம். வணக்கம், சத்தியம் சாத்தியமே. ஐயா வணக்கம், நான் அர்ஜுன் சம்பத். அழைப்பிற்கு நன்றி, நீண்ட நேரமாக இணைப்பில் காத்திருந்தமைக்கு நன்றி. சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. ஐயா, இப்ப மத்தியில ஆளுகின்ற கட்சியாக இருக்கலாம், மாநிலத்திலே ஆளுகின்ற கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், பொதுவாக அரசியல் என்பதிலே ஊழல் எந்த அளவிற்கு புறையோடி போயிருக்கிறது என்பது இத்தகைய குற்றச்சாட்டுகளிலே இருந்து வெளிவருகிறது. சரி, ஊழல் குற்றம் குற்றச்சாட்டை சுமத்துகிறவராவது ஒழுக்கமானவராக இருக்கிறாரா என்று பார்த்தால் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. மக்களுக்கு தெரியும் யார் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டிலே உண்மை இருக்கிறது, எந்த இடத்திலே சத்தியம் இருக்கிறது, எந்த இடத்திலே உண்மை இருக்கிறது என்பது மக்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு காலத்துல இந்தியா மேல வந்து யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்த போது அன்னைக்கு இருந்த ஒரு தலைவர் அறைகோல் விடுத்தார், இந்த யுத்த நிதி தேவைப்படுகிறது, நான் இந்த யுத்த நிதி திரட்டுகிறேன், நீங்க நிதி தாருங்கிற போது பல பேர் மக்கள் வந்து நிதி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த கேட்கிற தலைவருடைய யோகிதை அப்படி. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் குறிப்பாக இப்ப வந்து அவங்க வந்து பிஜேபியில கொஞ்சம் காங்கிரஸோட கம்பேர் பண்ற போது பிஜேபி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா பிஜேபியில பல தலைவர்கள் மேல நேரடியான குற்றச்சாட்டு வந்தது இல்லை. இப்பதான் முதல் முறையாக கேஜ்ரிவால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை அர்ஜுன் சம்பத் உங்களுடைய கருத்திற்கு குறுக்கே ஒதுக்க முடியும், ஒருவேளை உங்களுக்கு மறந்திருக்கும் நினைக்கிறேன், குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், வந்தது இல்லை அப்படிங்கிறது. எடியூரப்பா போன்றவர்கள் மீது இதற்கு முன்பாக பல்வேறு பங்காரு லட்சுமணன் உட்பட பலரின் மீதும் கூட குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறத நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அது மாநிலமா இருக்கலாம், மத்தியா இருக்கலாம், எல்லா இடத்திலயுமே முழுமையாக அவர்கள் ஊழல் செய்து பல குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு காங்கிரஸ்காரரே அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பல நேரங்கள்ல அது சோனியாவோட அந்த பகுதியில போய் முடிகிற போது காங்கிரஸ்காரங்க மௌனம் காத்து கொண்டிருக்கிறாங்க. நன்றி அர்ஜுன் சம்பத், நேர்மின்மையின் காரணமாக முழுமையில நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்துக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சொல்லுங்க ஐயா, இப்ப இரண்டு பேருடைய வாதங்களையும் பார்த்தீர்கள், நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்தீர்கள், இதை பற்றி உங்களுடைய அடிப்படையிலான பார்வை. இந்த வாதங்களை எல்லாம் கேட்கும் பொழுது ஒரு திரைப்பட பாடல் தான் ஞாபகம் வருகிறது. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடல் தான் வருது. பாஜக மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் சரி நிறைய கூட கூடையாக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. எம்பிக்கள் கேள்விக்கு பணம் வாங்கினது, அவங்க அனைத்து இந்திய தலைவர் பாஜக வாங்கினது, அது மாதிரி இப்போ காங்கிரஸ் விளையாட்டு போட்டி எல்லாம் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ ஒரே ஒரு ஒப்பிட்டு பார்க்கணும், நம்ம பொது நிலையிலேருந்து பார்க்குறேன். என்னுடைய நிலையில் வந்து அண்மை காலங்களில் அந்த ஊழல் அரசியல் கட்சிகள் அதிகமாகிடுச்சு. இதுக்கு பாஜக காங்கிரஸ் என்றெல்லாம் விதிவிலக்கு கிடையாதுங்க. இப்போ நம்ம சில கட்சிகளை எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு கட்சியை பற்றி பேசுகிறோம், அவ்வளோதான். பெரிய அளவுக்கு ஊழல் அதிகமாகிடுச்சு. இதற்கு வந்து முக்கிய காரணங்கள் ஒன்றாக நான் கருதுவது இந்த தாராளமயம் வந்தது பாருங்கள், உலக மயம் தாராளமயம், அது ஒரு புதுவிதமான அரசியல் செயற்கையை உண்டாக்கி விட்டுருச்சு. இப்போ இதை வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு குரோனி கேபிட்டலிசம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க, ஒட்டுண்ணி முதலாளியம். இப்போ பழைய காலங்களில் அரசியல் தலைவர்கள் தனியாக இருப்பாங்க, முதலாளி தனியாக இருப்பாங்க, அரசியல் தலைவர்கள் முதலாளிகளுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு இருக்கும். இப்போ அரசியல் தலைவர்களே முதலாளிகளாக இருக்காங்க, முதலாளிகள் அரசியல் தலைவராக இருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ம நாடாளுமன்றத்தில் டாடா உறுப்பினர், சிண்டால் உறுப்பினர், விஜய் மல்லையா உறுப்பினர், இன்னும் பல பேர் இருக்காங்க.
இந்த அளவுக்கு முதலாளிகள் நேரடியாக நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறதா இந்த அண்மை காலங்களில் தான். இப்போ இவங்களும் அரசியல்வாதிகளும் முதலாளிகளும் ஒன்று ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றாவே கம்பெனி நடத்துறது மாதிரி இருக்காங்க. இவர்கள் தாதாக்களோடு சேர்ந்துருக்காங்க. இந்த மூன்று சேர்ந்து இருக்கு, அரசியல்வாதிகள், முதலாளிகள், தாதாக்கள், பிரிக்க முடியாதபடி இருக்கு. இவர்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எந்த கட்சியிலே இருப்பாங்க, எல்லா கட்சியும் இப்போ இது இல்லாமல் நடக்க முடியாது. இப்போ உதாரணமாக இப்போ முலாயம் சிங் என்ன சொல்கிறாரு இவரை பற்றி, இந்த கெஜ்ரிவாலை பற்றி, வாய் வலிக்கும் வரை பேசி கலைக்கட்டும் அப்படிங்கிறாரு. அவருக்கு என்ன வந்துச்சு, சரத் யாதவ், எல்லாருமே கெஜ்ரிவாலை எதிர்க்கிறாங்க. கெஜ்ரிவால் எவ்வளவு சரியா இல்லையாங்கிறத அடுத்தது, ஒரு தவறானவர் கூட ஒரு உண்மையான குற்றச்சாட்டு சொல்லலாம் இல்லையா? ஒரு தவறானவர் சொல்லுவார் என்பதனாலே உண்மையான குற்றச்சாட்டு இல்லை என்றாகிவிடுமா? அது என்ன வாதம், அது என்ன தர்க்கம்? அதனால் வாய் வலிக்கும் வரை பேசட்டுங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு முலாயம் சிங் சொல்கிறாரு, வந்து தேர்தலில் நின்று பாருங்கிறாரு. எந்த தைரியத்தில் சொல்கிறாரு, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்குவோம், கெஜ்ரிவால் உன்னிடம் அந்த பணம் இருக்கான்னு கேட்குறாரு. ஏன்னா பாஜகவோ காங்கிரஸோ ஊழல் பெருச்சாளிகளிடமிருந்து பணத்தை வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ஊர் கட்சிகளும் இருக்குது, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குற அளவுக்கு இருக்குது, 1000 ரூபா கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஒரு சாதாரண உண்மையை நேர்மையாக ஒருத்தர் அரசியலுக்கு வந்தான்னா அவன் வந்து ஓட்டே வாங்க முடியாது, அடிப்படையிலே பிரச்சனை இருக்குது ஆச்சுங்களா? அப்போ எப்படி ஊழல் வருது பாருங்கள். அடுத்ததாக இவர் இந்த சல்மான் குறிச்சி சட்ட அமைச்சர் சொல்கிறார் பாருங்கள், எனக்கு வந்து பேனாவில் மை நிரப்பி கொடுத்தாங்க, நான் ரத்தம் நிரப்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அவர் என் தொகுதிக்குன்னா வரட்டும், நான் விசா கொடுக்க வேண்டியதில்லை, திரும்பி போக முடியாது அப்படிங்கிறாரு. இந்த ரவுடித்தனம் எப்படி வருது? ஒரு அமைச்சர்கிட்டேருந்து எல்லாம் ஒன்றாயிட்டாங்க, கிரிமினலைசேஷன், கரப்ஷன், இந்த இதெல்லாம் ஒட்டுண்ணி முதலாளியா? இது வந்து பாஜக காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, அவங்க பெரிய கட்சிகள், அனைத்து இந்திய கட்சிகள் இருக்குது. ஊழல் என்பதை தாண்டி ஒரு அமைச்சரின் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. குற்றச்சாட்டுகள் இயல்பாக வைக்கப்படுவது, தொடர்ச்சியாக எல்லா அரசியல் தளத்திலும் வைக்கப்படுகின்றது. அதற்கு நாகரிகமான முறையில் அதை எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு நாகரிகமான முறையில் பதில் சொல்ல வேண்டும், சட்ட ரீதியாக அதை சந்தித்து அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் முறை என்று என்கின்ற பொழுது, ஒரு மத்திய சட்ட அமைச்சர் இப்படி பேசுவது எந்த அளவிற்கு சரி அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இந்த ஊடகத்துல நீங்க பேசிருக்கீங்க, காங்கிரஸ் காரர்களை வந்து ஆட்சியில வந்து சரியான முறை நடத்தது கிடையாது, ஊழல் பண்றாங்கன்னு சொல்றீங்க. நிதின் கட்காரி மீது வந்து இவங்க காங்கிரஸ் காரங்க வந்து சொல்றதுக்கு வந்து எந்த சாத்தியமும் கிடையாது. அவங்க ஆட்சியில இல்ல, ஆட்சியில இல்லாதப்ப அவங்க என்ன ஊழல் பண்ணுவாங்க? அவங்க என்ன ஊழல் பண்ணுவாங்க? ஆட்சியில இவங்க ஊழல் பண்ணும் போது அவங்க சொன்ன மாதிரி வந்து நிலக்கரி ஊழலுக்கு வந்து இந்த வரைக்கும் அவங்க எந்த பதில் சொல்லல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவரு மட்டும் இல்ல, இவங்க அமைச்சர்கள், அதாவது பேணி பிரசாத் வர்மான்ற ஒருத்தர் சொல்றாரு 71 லட்சம் என்ன பெரிய விஷயம் சல்மான் குர்ஷித்துக்கு அப்படின்னு சொல்லி பதவி இறங்க வேண்டியதாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள், மருமகன் மீது குற்றச்சாட்டு வந்தது. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப அவர் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப சொன்னால் கோயபல்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் அது மெய்யாகிவிடும் என்று நினைத்து கெஜ்ரிவால் சொல்லுகிறார். எந்த குற்றச்சாட்டை? ஊழல் குற்றச்சாட்டையா?
இல்ல ஊழல் குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அது பொய், பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது மடியிலே கனம் இல்லை என்றால் ஆத்திரப்படுவது அவசியம்தான். ஆனால் அவர் ஆத்திரப்பட்டது ரத்தத்தால், ரத்த கையெழுத்து, அதாவது ரத்தத்தை நிரப்பி எழுத வேண்டியது வரும் என்று சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவறான ஒன்று. ஜனநாயக நாட்டிலே குற்றச்சாட்டு சொல்கின்ற உரிமை அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு மறுக்கின்ற உரிமை இருக்கிறது அவருக்கு. அந்த அடிப்படையிலே அவர் மறுத்திருக்கிறார். பகிரங்க விசாரணைக்கு தான் தயார், குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பதவி விலக தயார் என்று சொல்லி தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கதுதான். இந்த அஜய் சன்சேத்தியினுடைய இதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அந்த நீர்ப்பாசன ஊழலில் இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தான் பெரும்பாலான கான்ட்ராக்ட்ஸ், அங்கே ஒப்பந்தங்கள் கொடுக்கப்படுகின்றது. இவர் இவருடைய நண்பர், நம்ம நிதின் கட்கரியினுடைய நண்பர் என்ற செய்தி, இது தொடர்பாக அவருக்கு இந்த ஊழலில் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டிற்கான உங்களுடைய பதில் என்ன? அதாவது நீங்க தற்காலிக சமீபமாக நிதின் கட்கரி அவர்கள் சொன்ன பதிலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த அருண் செஞ்செட்டி என்பவர் புதிதாக அரசியலுக்கு வந்து அதன் மூலம் லாபம் சம்பாதித்தவர் அல்ல. மூன்று தலைமுறையினராக அவர்கள் வல்லுநர்கள், தொழில் அதிபர்கள். அதனால் இவர்கள் கான்ட்ராக்ட் எடுத்து மூன்று தலைமுறையினராக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த நிறுவனத்தை சார்ந்த, அவரை சார்ந்த நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாங்க. எடுத்ததில் பிரச்சனை இல்ல. ஒரு நிறுவனத்திற்கு மூன்று ஒப்பந்தங்களுக்கு மேல் கொடுக்க கூடாது என்ற விதி மீறி இவர்களுடைய நிறுவனத்திற்கு முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக இல்ல, ஒன்றில் மூன்று பங்கு தான் கொடு. 9,000 கோடி வர வேண்டியதில் 3,000 கோடி, ஒன்றில் மூன்று பங்கு தான் இவருக்கு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு டெண்டர் போட்டு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் மூன்று தலைமுறையாக நிறுவனங்கள் இருக்கிறது. இன்னொன்று, ஓபனாக சேலஞ்ச் பண்ணி இருக்கிறார் நிதின் கட்கரி. அவருக்கும் எனக்கும் தொழில் முறையில் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இருக்கிறது என்று நிரூபித்தால் நான் எனது பதவியை விலகுவது மட்டுமல்ல, அதன் மூலம் சம்பாதித்ததாக சொல்லப்படும் பணம் அத்தனையும் நான் திருப்பிக் கொடுக்க தயார். அவர் அஞ்சலி சொல்லி இருக்கிறார். அவர் அஞ்சலி தமானியாவையும் யார் என்று தெரியாது என்று தான் சொன்னார். இல்ல, அஞ்சலி தமானி யார் என்று சொல்லவில்லை. அஞ்சலி தமானி என்றால் அவர்கள் எப்படி டிரைபலுக்கு, அதாவது பழங்குடியினருக்கு வர வேண்டிய நிலத்தை, 60 ஏக்கர் நிலத்தை அபகரித்து வைத்துக் கொண்டு அஞ்சலி தமானியா சொல்கிறார் என்றால் தன் மீது குற்றச்சாட்டு. டிவி முன்னால் உட்கார்ந்து அழுத பெண் அவள். அதனால் நீங்க அவர்கள் சொல்றதை குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் யார் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அருண் கெஜ்ரிவால் எதற்கு சொல்கிறார் என்றால் பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்து வரவே வராதுங்க. பாஜக என்னைக்குமே வராது. பாஜக எந்த மாநிலத்துல இருக்கு? பாஜக அவர்கள் கூட இருக்கிறோம் என்று பாஜக இந்தியாவில் எந்த மாநிலத்துல இருக்கு? பேசே இல்லாத அடிப்படை இல்லாத ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, ஒருவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அடுக்கி வைத்து விட்டு ஒருவர் மீது ஒரு பேசாமே நேர் ஒருவரின் கருத்தை கேட்டு வணக்கம். சத்தியம் சாத்தியமே சொல்லுங்க சார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இவங்களோட இது சொல்லிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆளுங்கட்சியை காங்கிரஸ் வந்து இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு, இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கு. இந்த கட்சி வந்து இவங்க குற்றச்சாட்டுகளை வந்து இல்லைன்னு மறுத்து நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க பாட்டுக்கு தீப்பான் அதை அப்படியே வச்சுட்டு கோர்ட்ல டியூ வாங்கிட்டு வாய்தா வாங்கிட்டு இப்படியேதான் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க காங்கிரஸ் வந்து எவ்வளவு மோசம் காவிரி இஷ்யூலயே தெரியும். அவங்கனால இது ஒரு செட்ரேட் பண்ண முடியல, ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே இவங்கனால சரியா பண்ண முடியல. ரெண்டாவது, இவங்க ஊழல் குற்றச்சாட்டு இவங்க மேல ரொம்ப ஜாஸ்தி. நன்றி நன்றி, உங்களுடைய அழைப்பிற்கு கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சொல்லுங்க மணியரசு. என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த ஊழல் விஷயங்களை காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து செய்யறாங்க, சேர்ந்து பலன் அடைகிறாங்க. இவங்க யாருமே
பாஜக வந்து காங்கிரஸ் ஊழலை வெளிக்கொண்டு வந்ததே கிடையாது. கணக்கு தணிக்கை அலுவலகம் கொண்டு வந்திருக்கோம், அல்லது கெஜ்ரிவால் அண்ணா ஹசாரே கொண்டு வந்திருப்பாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு பேசுவாங்க. அதே போல் காங்கிரஸ்காரவங்க பாஜக ஊழலை கொண்டு வரதில்லை. வெளியில் தன்னார்வ அமைப்புகளோ மற்ற யாரோ கொண்டு வந்தால் அதை அரசியல் பண்ணுறது தான் வர்றாங்களே தவிர, இது வெளிவராத காலத்தில் ரெண்டு பேருமே அமைதியாக ஊழலில் லாபம் சம்பாதிக்கிறார்கள். கொள்ளை ஊழல் இது சம்பாதிக்கிறாங்க. இதில் தான் இது வந்து இப்போ வெளியில் வந்த பிறகு இந்த அரசியல் முதலெடுக்க போட்டி போடுறாங்களே தவிர, இவங்க யாரும் கொண்டு வரதில்லைங்க, இதெல்லாம் வெளிப்படுத்துறதே கிடையாது. இங்க பார்லிமெண்ட்ல சண்டை போட்டுவாங்க, ஆனா அமைதியா கைகோத்து கொண்டு இந்த ஊழல்ல அவங்க ஈடுபடுவாங்க. இப்ப நீங்க மறுங்க, எங்களை எனக்கு டயத்தை கொடுத்தா ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறார்கள். ஒரு வெளியில மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்கிறதுக்காக போட்டுக்கிற சண்டையை தவிர, சாதாரண காலங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஒத்தாசை பண்றாங்க. அதுதான் நீங்க நிதின் கட்கரி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் பலன் அடைஞ்சிருக்காருங்கிறது. நிதின் கட்கரி ஒரு முதலாளி, 12 கம்பெனிகள் இருக்குது, மின்சார நிலையம் இருக்குது, அது இருக்குது, அவர் முதலாளி. நான் சொல்கிறேன்ல, முதலாளிகளும் அரசியல் வந்து ஒன்றாயிட்டாங்கட்டு. அது மாதிரி இப்போ எனக்கு அரசியல் மாற்றுக்கிறது இருக்கலாம், இப்போ அத்வானி நான் அப்படி சொல்ல முடியாது பாருங்க, நிதின் கட்கரியை சொல்கிறது போல் அத்வானியை சொல்ல முடியாது இல்லை. அது மாதிரி நம்ம எது சரியோ அதை சொல்லணும், அரசியல் கொள்கை வேறுபாடு இருக்கலாம், அப்படியே அவர் இருக்கார். ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி எங்களை காங்கிரஸோடு இணைத்து நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள்? காங்கிரஸ் ரொம்ப காலமா ஆட்சியில் இருக்கிறதுனால அதிகமா ஊழல் பண்ணிருக்கலாம், இவங்க கொஞ்ச காலத்துனால கொஞ்ச காலம் பண்ணிருக்கலாம். ஆனா கர்நாடகத்துல ரெட்டி சகோதரர்களை வளர்த்தது யார்? இதே பாஜக தான். அதுக்கு மேல இருந்து சுஷ்மா சுவராஜ் வரலும் ஒருத்தருக்கு தான் ஆதரவு இருக்கு. என்ன ஊழல் எல்லாம் பண்ணிட்டீங்க பாஜக? என்ன தூய்மை இருக்கு பாஜகவுல? என்ன தூய்மை இருக்கு? என்ன எத்திக்ஸ் பின்பற்றாங்க அவங்க? உண்மையிலே மறுக்கிறேன், காங்கிரஸ் ஆரம்பத்தில் இந்த ஆதர்ஷ்ல ஆரம்பிச்சு நிலக்கரி வலைக்கு, இன்னைக்கு கூட பத்திரிகையில எல்லா ஜியும் 2G நிலக்கரி ஜி மாப்பிள்ளை ஜி வரைக்கும் எல்லா ஜிலையும் ஊழல் செஞ்சாச்சு. ஆனா இதில் வன்மையாக நான் கண்டிக்கிறேன், கெஜ்ரிவால் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார், பாஜகவும் காங்கிரசும் ஒன்று என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார். அதில் இவர்களைப் போல நடுநிலையாளர்கள் பலியாகிறார்கள். இவர்களோடு எங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே நாம் வந்து சல்மான் குர்ஷித்தை பதவி விலக கோரிக்கை வைத்திருக்கின்றது பாஜக. இன்றைக்கு அதே கோரிக்கை இவர்கள் வைக்கின்ற பொழுது ஏன் இத்தனை கோபம் என்பது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. இல்ல, இப்ப நிதின் கட்கரி முழுவதும் நியாயமானவராக இருக்கலாம், ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவராக கூட இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் என்று பேசுவது எது என்ன சரி அப்படிங்கறது இல்ல என்று சொல்றேன். நான் ஒண்ணே கேக்குறேன், நேற்று இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இங்க கெஜ்ரிவாலோட ஒரு மணி நேரத்திற்குள் நிதின் கட்கரி பதிலை சொல்லி இருக்கிறார், நான் வந்து 15,000 ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் இதை செஞ்சேன், அது வந்து வீணடிக்கப்பட்ட நிலத்தில் 15 ரூபாய்க்கு எல்லாரும் கரும்பு கன்றுகளை கொடுக்கும் பொழுது நான் 5 ரூபாய்க்கு கன்றுகளை செய்து பின்தங்கிய இடத்தை நான் விவசாயிகளுக்கு உதவி செய்தேன். நீங்க ஒண்ணு கேட்கிறேன், தனிப்பட்ட முறையில் அவர் லாபம் அடைந்தார் என்று எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அவர் ஒரு கூட்டுறவு சங்கம் மூலமாக அங்கே விவசாயிகள் அத்தனை சர்க்கரை ஆலைகளும் மூடப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் தனது யுக்தியை வைத்து சர்க்கரை ஆலையை திறந்து அங்கே விவசாயிகளுக்கு உதவி செய்திருக்கிறார். அப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்தது, வந்த உடனே இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள், ஒருவர் ராஜ்யசபா
எதிர்கட்சி தலைவர், ஒருவர் லோக்சபா எதிர்கட்சி தலைவர், ஏதோ தெருவில் போறவர் குற்றம் சாட்டார், நாங்க அதற்கு பதில் சொல்ல முடியாது என்று காங்கிரஸ் போல பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் போட்டு அதற்கு பதில் சொன்னார்கள். நிதின் கட்கரி ஓடி ஒளியவில்லை, உடனே சொன்னார் என் மீது. அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அவர் சொல்லி இருக்கிறார், இங்கே செஞ்செட்டி கூட எனக்கு தொடர்பு இருக்கிறது என்று நிரூபித்தால், இல்லை என்றால் என் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை இன்னொன்னு சொல்லியிருக்காருங்க, 8 கோடி ரூபாய் தான் என்னோட வருமானம், 4 ஆண்டுகளாக 8 கோடி ரூபாயாகத்தான் இருக்கிறது, ஆனால் இங்கே வத்ராவோட வருமானம் 500 லட்சத்திலிருந்து 300 கோடி 50 லட்சத்திலிருந்து 300 கோடியாக உயர்ந்தது என்று ராகுல் காந்தி மீது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. வரியேற்பு நடத்தி இருக்கிறாங்க இவர்களின் குற்றச்சாட்டு. இதோ எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்ததுக்காக இரண்டு பேரும் ஒன்று என்று பேசுவதை எல்லாம் ஒத்துக்கொள்ள ஆட்சியில் இல்லாத போதே ஊழல் பண்றாரு. நீர்ப்பாசன விவகாரத்தில் நிதின் கட்கரி சிபாரிசு கடிதம் எழுதிய ஒரு விவகாரமும் அது நீண்ட காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அவர் மட்டும் எழுதலைங்க, காங்கிரஸ் அமைச்சர் எழுதியிருக்கிறார். ஏன் எழுதியிருக்கிறார்? நீண்ட காலமாக 1400 கோடியா இருந்தது 9000 கோடியாக ஆகிவிட்டது. இங்கே இந்த நீர்ப்பாசன துறையை நீங்கள் திறக்கவில்லை என்றால் அத்தனை விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் என்று நிதின் கட்கரி எழுதினாரு, காங்கிரஸ் தலைவர் எழுதினாரு, காங்கிரஸ் அமைச்சர் எழுதினார். அதாவது நிதின் கட்கரி மட்டுமே எழுதவில்லை, அவர் இன்னும் சொல்லி இருக்கிறார் விவசாயிகளுக்கு வேண்டும் என்றால் இன்னும் 100 கடிதங்களை எழுதுவேன். என்னுடையது என்னன்னா, இப்ப அவங்க சொல்றாங்கல்ல, டாக்டர் சொல்றாங்கல்ல, மாதிரி நிதின் கட்கரி தனிப்பட்ட முறையில பலன் அடைஞ்சாரான்ட்டு விசாரணை முழுசா நடந்தாதான் தெரியும். இப்ப நம்ம பலன் அடையல அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் என்ன, தன்னை வந்து சோசியல் என்டர்பிரனர்னு சொல்லிக்கிறாரு. இந்த 100 ஏக்கரை வச்சு நான் ஒரு சமூக தொழில் முனைவர், என்ன சொல்ல போனால் சமூக முதலாளி, சோசியல் என்டர்பிரனருங்கிறாரு. அது உண்மையிலேயே சமூகத்துக்கு போய் பயன்பட்டுதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரணை பண்ண தான் தெரியும். இப்போ நம்ம சொல்ல முடியாது, அவங்க அவங்க கட்சிக்காக பேசலாம். இதில் முக்கியமாக நான் என்ன சொல்கிறதுன்னா, தவற விடுறது, இப்போ டிஎல்எஃப் இருக்குங்க, டிஎல்எஃப் வந்து இவருக்கு இந்த வதேராவுக்கு வந்து 65 கோடி வட்டி இல்லா கடன் கொடுத்துருக்கு. கேட்குறது நான் கைமாத்து கொடுத்தது மாதிரிங்கிறாங்க. யாருக்காவது இப்படி கொடுப்பாங்களா? இப்போ 65 கோடி டீலும் பல கோடி ரூபாய் வந்து இவருக்கு ராகுல் அவருக்கு அந்த பையன் அவருக்கு இல்லை சோனியா காந்தி மருமகனுக்கு பலன் அடையிறது வதேராவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, டிஎல்எஃப் என்ற பன்னாட்டு இந்திய நாட்டு முதலாளித்துவ நிறுவனம் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கோம். இப்போ நம்ம டிஎல்எஃப் பற்றியே பேசலை, இவங்க ரெண்டு பேரும் பேசலை. டிஎல்எஃப் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு பன்னாட்டு நிறுவனங்கள், இவங்க இப்போ வதேராவுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, அவனை நம்பி இவ்வளவு போயிருக்கு. இப்போ அவருக்கு 500 கோடி சொத்து இருக்குங்கிறாங்க, 2007லாம் ஒரு 5 லட்சம் இருந்துச்சுங்கிறாங்க, சில கோடி இருந்திருக்கும், இப்போ 500 கோடி சொத்து இருக்குது. இதெல்லாம் டிஎல்எஃப் போன்ற நிறுவனங்கள் மூலம் அவருக்கு கிடச்சிருக்குறாங்க. அப்போ டிஎல்எஃப் வந்து பன்னாட்டு நிறுவனங்களும் இந்திய நிறுவனமும் சேர்ந்த பெருமுதலாளி நிறுவனம், அவங்க எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்க, மக்கள் சொத்தை எவ்வளவு சூறையாடி இருப்பாங்க, அது அது விவாதத்துக்கு வரலையே. இவங்க சண்டை போட்டு இல்ல இல்ல, அவன் என்ன, டிஎல்எஃப் வந்து பாஜகவுக்கும் பொதுவானவன், காங்கிரஸுக்கும் பொதுவானவன், விரும்பல. எங்களது தலைவர்கள் முழுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள், அவனை எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல. ஹரியானா அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ஹரியானா கவர்மெண்ட் அதற்கான ஆதாயத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவரிடம் கேட்ட அதே கேள்வி உங்களிடம் வேறு கோணத்தில் கேட்க வேண்டியிருக்கின்றது. நேற்று வரை அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம், அவர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்கின்றார், அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கின்ற அவர் மீதே நிறைய கெஜ்ரிவால் வந்து அவர் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிவிட்ட காரணத்தால் அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி மீதும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ரஷித் ஆல்வி அவர்கள் தெளிவாக சொன்னார், இது சம்பந்தமாக, இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக பாரதிய ஜனதா தன்னுடைய பதிலை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னாரே தவிர, நிதின் கட்கரி அவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், அவர் தலைவராக நீடிப்பதும் நீடிக்காததும் அந்த கட்சியிலே இருப்பவர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அல்ல, ஆர்எஸ்எஸ் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். எனவே நிதின் கட்காரியை பற்றி ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டு நிதின் கட்காரி மீது வந்திருக்கின்ற காரணத்தால் அதிகாரம் இல்லாத போதே அதிகாரத்தோடு தன்னை இணைத்து கொண்டு ஆதாயம் அடைந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு இவர்களே அதிகாரத்திற்கு வந்தால்
எப்படியெல்லாம் கொள்ளையடிப்பார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அவர் உங்களுடைய கேள்விக்கான சில ஊழல் பட்டியலிடுறாரு. பங்கார் லட்சுமணன் சவப்பட்டி ஊழல், அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு ராஜினாமா செய்துவிட்டு அவர் மறுபடியும் அது குற்றம் நிரூபிக்க இல்லை என்று நிரூபிக்கப்பட்ட பின்பு எம்பி பதவி ஏற்றுக்கிட்டார். நிதின் கட்கரி இப்பொழுது ஆட்சியில் இல்லை. இவர்கள் நாங்கள் என்ன சொல்றோம், ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் அவர்கள் மீது மக்களின் வரிப்பணத்தை சுருட்டி இருக்கிறார்கள் என்று இவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தவுடன் பிரதம அமைச்சர் ஏன் பதவி விலகவில்லை? தன்னுடைய மருமகன் மீதே குற்றம் சுமத்தப்பட்ட பின்பு ஏன் சோனியா காந்தி அவர்கள் பதவி விலகவில்லை? சட்ட அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பாஜகவிற்கு உடனடியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று ஆசை இருக்கின்றதா? அத்துணை பெரியும் பதவி விலக வேண்டும் என்று நாங்க என்ன சொல்றோம், ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தொடர்ந்து இப்படி ஊழல் குற்றச்சாட்டு வரும்பொழுது நீங்கள் அதற்கான பதிலை கூட சொல்ல இன்னைக்கு சோனியா காந்தி மங்களூர்ல போய் பேசுறாங்களே, நிலக்கரி ஊழல் வந்தவுடன் ஏதாவது வாய் திறந்தார்களா என்று நான் கேட்கிறேன். ஆக இவர்களின் தலைவர்கள் தங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வரும்பொழுது அதை வேறு மாதிரி பார்க்கிறார்கள். ஒரே ஒண்ணுதான், பாஜக சுத்தமாக இருக்கிறது என்ற ஒரு காரணமாக அப்படி ஊழலோட பானையா வச்சுக்கொண்டு இன்றைக்கு பேசிய சோனியா காந்தியும் வேறு ஒரு வார்த்தையும் பிரயோகப்படுத்தியிருக்கின்றார். தன்னை தங்களை ஊழலற்றவர்களாக காட்டிக்கொள்வதற்கு பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் ஒருவேளை உடனடியாக வந்தால் கூட அதை எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் முற்றிலும் தயாராகவே இருக்கின்றது என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். அவருடைய இந்த பேச்சை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒருவேளை மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பயம் இல்லை என்பது போல் பார்க்க தோண்டுகின்றதா? மடியில் கனம் கனம் இல்லை. அந்தமாவுக்கு இப்ப இதே வந்துருச்சுங்களே, மருத்துவ செலவுக்காக கேட்டாங்கல்ல இந்த 1800, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ தகவல் அறிய சட்டப்படி கேட்டதில் 100 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அரசு பணம்னு வந்துருச்சு தகவல் அறிய சட்டப்படி. 1800 விட்டுருங்க, 100 கோடி ரூபாய் அதில் என்ன நோய்க்காகன்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க. அரசு பணத்தை நீங்கள் செலவு செய்யலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் இல்லை. இப்போ எப்படி இந்த எப்படி இது வெளியில் வந்த பிறகு இப்போ 100 கோடி ரூபா மட்டும் சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, எப்படி அந்தம்மாவே இதில் சிக்கியிருக்காங்களே. அதனால் அரசியல் தலைமை தாங்குறவங்க அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் சந்திக்க தயார், அது இது அதை இருட்டில் பயந்துட்டு போகிறவங்க பாட்டு பாட்டு போகிறது மாதிரி அவர்களெல்லாம் எல்லாருமே ஊழல் தான், அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மாற்று நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நீங்கள் லோக்பால் மசோதா வராமல் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்களா இல்லையா, பாஜகவும் காங்கிரஸும் இரண்டு பேரும் மறைமுக இணைப்பு. லோக்பால் வரக்கூடாது என்பதில் காங்கிரஸுக்கும் பாஜக வேறுபாடே கிடையாது. தாங்கள் மாட்டிக்குவோன்னு ரெண்டு பேரும் எதிரெதிர் முனையில் நின்று லோக்பால் மசோதா வராம பார்த்துட்டாங்க. வாக்கெடுப்பிற்கு தயாராக இருந்தோம், நடு இரவு தாண்டினாலும் கம்யூனிஸ்டும் பாரதிய ஜனதா கட்சியும் வாக்கெடுப்பிற்கு தயாராக இருந்தது. இன்று அன்சாரிக்கு துணை ஜனாதிபதி எதற்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அன்று பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் தடுத்ததற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சில மாதங்களாக இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை வரிசையாக வெளிவந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதை தாண்டி சில மாநிலங்களில் குஜராத் உட்பட சில முக்கிய மாநில தேர்தல் மாநில அரசியலை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு ராம்ஜெத் மலானி நேற்று தெரிவித்திருக்க
இருக்கக்கூடிய ஒரு கருத்து பாஜகவில் பொறுத்தளவில் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய தகுதி என்பது மோடிக்கு தான் இருக்கின்றது என்ற ஒரு வாதம், இதெல்லாம் எப்படி பார்க்கின்றீர்கள் மனோர் பாஷா? தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது பாஜக நினைக்கிறீங்களா? இல்லைங்க, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியும் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக தேர்தல் களத்தை சந்தித்து மீண்டும் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சி வரும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறோம். காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சி, ஆமா, கட்சிகளுக்கே அந்த நம்பிக்கை இல்ல. ஏங்க நீங்க வேற என்னங்க, உங்களால ஏதாவது பண்ண முடியதா? உங்க கூட இருந்த கட்சியை தான் நீங்க விட்டுருக்கீங்களா? உங்க கூட்டணியில சார், இவங்க கூட்டணியில இருந்த கட்சிகள் தான் நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு, நரேந்திர மோடியை நீங்க அறிவிச்சீங்கன்னா நான் ஆதரிக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அறிவிக்க சொல்றாரு ராம்ஜெத் மலை, உங்க கட்சிக்காரங்க, உங்க கட்சியில அஞ்சு பிரதமர் இருக்காங்களே. எடுக்க முடியாது என்பதற்கு அவர் சில உதாரணங்களை சொன்னார். பங்காளி ஆரம்பித்து ரெட்டி சகோதரர்கள், எடியூரப்பா என்று எடியூரப்பா என்ற கட்சியில் இருந்து வெளியில் வந்து தனிக்கட்சி தொடங்கக்கூடிய அளவிற்கு போய்விட்டது ஒரு புறம். இன்றைக்கு நிதின் கட்காரி மீது ஆக ஊழல் என்பது இரண்டு கட்சிகளிலும் நீக்கமற எல்லா கட்சிகளிலும் நிறைந்திருக்கின்றது. ஒருவர் ஒருவர் பரஸ்பரம் குற்றச்சாட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற மக்களின் கருத்து இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டு கட்சிகளின் மீதுமே, பொதுவாக அரசியலின் மீதும் அரசியல்வாதிகளின் மீதும் மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து கொண்டிருக்கின்றது. அதான் சொல்றேன், இல்ல மக்கள் யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கவலையும் இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புவது என்ன என்றால், காங்கிரஸ் ஊழலுக்கு மேல் ஊழலாக யூபிஏ 1 யூபிஏ 2 என்று ஆதர்ஷ்ல ஆரம்பிச்சு, நிலக்கரியில் ஆரம்பிச்சு, 2G ஆரம்பிச்சு, இன்னைக்கு சொந்த மருமகள் வரை எல்லா ஊழலிலும் மூடி திளைத்திருக்கிறார்கள். ஆனால் ஏதோ கெஜ்ரிவால் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, பாஜகவிற்கு துணை புரிகிறார் என்று அந்த குற்றச்சாட்டை தன் மீது இல்லை என்று சொல்வதற்காக ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டுமே என்ற ஒரு காரணத்திற்காக அடிப்படை இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை சொன்னதை இந்த நாட்டு மக்கள் ஏதோ நேற்று அருண்ஜேட்லி மிக அழகாக சொல்லி இருக்கிறார், ஒரு தராசில் பாஜகவும் காங்கிரசும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த முயன்று அதில் தோற்றிருக்கிறார். ஆக இவர்களை போல நடுநிலையாளர்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஒன்றுதான் என்ற தவறான தகவலை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சென்று விடக் கூடாது. ஆனால் நாட்டு மக்கள் மக்கொண்டும் ஏமாறுபவர்கள் அல்ல, இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழலை பற்றி பேசினால் யார் மிரட்டுகிறார்கள், ஊழலை பற்றி பேசினால் எந்த அமைச்சர்கள் நீங்கள் சொல்வதை போல இவர்களை கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வந்தால் மரண அடி இவர்களுக்கு. தேர்தலுக்கு பின் இதே மேடையில் மீண்டும் கூட நாம் அதை குறித்து விவாதிக்கலாம். சொல்லுங்க மனோர் பாட்சா, ஒற்றை வரியில் இறுதியான ஒரே வரியில சொல்லணும்னு சொன்னா சார், கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை பல்வேறு முகங்களை பயன்படுத்தி அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ், அதற்கு பின்னால் கெஜ்ரிவால் இவர்களையெல்லாம் பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியை களங்கப்படுத்துவதன் மூலமாக ஆட்சி கட்டிலே அமர்ந்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதாவுக்கு எல்லா மாநிலங்களிலும் கிளையும் கிடையாது, வாக்காளர்களும் கிடையாது. 9 மாநிலங்களில் ஆளுகின்ற மாநிலங்களில் கூட முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. ஆக அந்தந்த மாநிலங்களில் ஊழலிலே திளைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கண்டிப்பாக மக்களால் நிராகரிக்கப்படும். மதவாதம் இல்லாத ஒரு ஆட்சி, நிலையான ஒரு ஆட்சி காங்கிரஸ் தலைமையில்தான் வரும். என்னுடைய கருத்து என்னன்னா, பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் மீண்டும் மகாத்மா காந்தியோ காமராஜரோ தலைமை தாங்கினால் கூட அந்த ரெண்டு கட்சியையும் இன்னும் பல கட்சிகளையும் ஊழல் இல்லாத கட்சிகளாக மாற்றவே முடியாது. ஊழல் இல்லை என்றால் அந்த கட்சிகளுக்கு வாழ்வே இல்லை. இந்த ஊழல் என்பது இந்தியாவோடு மட்டும் இல்லைங்க, இப்போ நீராராடியா ஊழல்ங்கிறது சர்வதேசத்தோடு தொடர்புடையது. ஒரு ஊழலுக்கு பாலம் அந்தம்மா நீராராடியா, மந்திரி சபை அமைக்கிறது எப்படி என்னெல்லாம், இந்த மாதிரி பன்னாட்டு முதலாளிகளோடவும் இந்திய பெருமுதலாளிகளுடன் சம்பந்தப்பட்டு அவங்க கொள்ளைக்கு ஒரு ஜனநாயக முகம் கொடுப்பதற்காக இந்த கட்சியெல்லாம் இருக்க தவிர, இல்லை இவங்களுக்கு எல்லாம் பங்கு இருக்குது. அதனால் இது எல்லாம் இந்த கட்சிகள், பன்னாட்டு கொள்ளை முதலாளிகள், எல்லாம் கிரிமினல் பிரிவுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இப்போ இருக்குது. இதுக்கு மாற்று கொள்கை, மாற்று சமூக அமைப்பு என்று இதில் வந்து பதவி, பணம், புகழ் மூன்றுக்கும் ஆசைப்படாத மக்கள் திரண்டு ஒரு புரட்சியை எழுச்சியை உண்டாக்கினால் ஒழிய இதுக்கு போன மாற்று வராது. நன்றி, நன்றி. குறைந்தபட்சம் இந்த ரெண்டு பேரும் தங்களை நிரூபிக்கணும்னாக்க இந்த லோக்பால் மசோதையாவது நிறைவேற்ற. நன்றி, நன்றி. மூன்று பேருமே உங்களுடைய உங்கள் கருத்துக்களில் உறுதியாக இருந்தாலும் கூட, நாகரிகமான முறையில் அவ்வப்பொழுது கோபப்பட்டாலும் கூட, எங்களுடைய நிலையத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து உங்கள் கருத்துக்களை சிறப்பாக பதிவு செய்தீர்கள். மிக்க நன்றி மூன்று பேருக்குமே. வணக்கம், வணக்கம். நேரிலே மறந்து கொண்டிருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எமது கடமை என்ற வகையிலே இன்றைய சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு
மக்கள் சார்ந்த பிரச்சனை பற்றி விவாதித்ததும் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன. திரையில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய முகவரிக்கு உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் விவாதிக்க வேண்டிய நீங்கள் எதை பற்றி விவாதிக்க விரும்புகின்றீர்களோ அதை பற்றியும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். முகநூல் நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் சத்தியம் சாத்தியமே என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்யுங்கள். இன்றைய நிகழ்ச்சி இந்த அளவிலே நிறைவு செய்கின்ற மீண்டும் நாளை மற்றும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையோடு சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்க அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாமல் உட்கார வச்சாலும் கரண்ட் கட்டலாம் வந்து